Hello friends, welcome to Avalum, Nanum. இன்னைக்கு நாம வாழைப்பழம் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல பழத்தை மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்கு ஏற்ற அளவு வெல்லம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கால் கப் இல்லை மாவுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம பணியாரம் பேட்டர் ரெடி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுக்கலாம். பணியாரக்கல் கொஞ்சம் சூடானதும் அதில் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிலேயே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பணியாரம் பேட்டர் சேர்த்துக்கலாம். பணியாரம் பேட்டர் முழுசாக ஃபுல்லாக அந்த குழியில் ஊற்றாமல் முக்கால்வாசி ஊற்றினாதான் நமக்கு திருப்ப கரெக்டாக இருக்கும். ஓரங்கள் நல்லா ப்ரௌன் ஆனதும் இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ரெண்டு சைடும். அவ்வளோதான் நம்ம பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.